ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் என்ன இப்போ பூட் டிவைஸ் நாட் ஃபோன் வருது. இது வந்து ஹார்ட் டிஸ்க் இல்லைனா வரும், இல்லை ஓஎஸ் ப்ராப்ளம் தான் வரும். பட் ஆனால் இது வந்து பயோஸில் செட்டிங்ஸில் மாறி இருந்தாலும் அதுமாதிரி வரும். ஃபஸ்ட்டு வந்து பயோஸ் செட்டிங்ஸ் தான் பார்க்கணும், ஓகேங்களா? கண்ட்ரோலர் டிலீட் அடித்துட்டு எஸ்கேப் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். எஸ்கேப் பட்டன் லாங் ப்ரெஸ் பண்ணோடனே லோகோ வந்தோடனே விட்டுருங்க. வந்ததுன்னு விட்டுட்டிங்களா, இப்போ வந்து இந்த மெனு வரும். இதில் நம்ம வந்து F10 பயோஸ் செட்டப்லாம் பார்க்க போகிறோம். F10 பட்டனை அழுத்துங்க. அழுத்தினோடனே இதுமாதிரி தான் வரும் சிஸ்டம் இன்ஃபர்மேஷன். இதில் நாம் என்ன பண்ண போனால், செக்யூர் பேக் சொல்லுவாங்க, செக்யூர் பூட் கான்ஃபிகரேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் கிளிக் பண்ண போகிறோம். அதை கிளிக் பண்ணிவிட்டு F10 எடுத்துங்க, அக்செப்ட் கொடுத்துங்க. இதில் வந்து லெகர்சி சப்போர்ட் அதை வந்து எனேபிள் பண்ணணும், ஓகேங்களா? கீழே இருக்க சோர்ஸ் பூட்டை வந்து டிசேபிள் பண்ணிவிட்டு அப்புறம் அதை எனேபிள் பண்ணிங்கன்னா எனேபிள் ஆகும். எனேபிள் கொடுத்தாச்சு, ஓகே, பேக் வாங்க. என்டர் கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு F10 அழுத்தி அதை சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணிவிட்டு பேக் வாங்க. பேக் அதில் சேவ் சேஞ்ச் அண்ட் எக்ஸிட், சேவ் பண்ணி எக்ஸிட் பண்ணுறது. எஸ் கொடுங்க, ஓகேங்களா? இப்போ சிஸ்டம் ஆஃப் ஆகி ஆன் ஆகும். ஆனாலே என்ன கட்டு பாருங்கள், இதில் 62.81 என்டர் டு கம்ப்ளீட் த சேஞ்ச். நீ சேஞ்ச் பண்ணதை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணது சேவ் ஆகும்னா இதெல்லாம் அழுத்தணும், ப்ரெஸ் பண்ணணும், ஓகேங்களா? இப்போ என்னன்றதை பாருங்கள், 62.81 என்டர் பட்டன். இது எல்லாத்தையும் இப்போ நம்ம டைப் பண்ணணும், ஓகேங்களா? கீபோர்டு வாங்க. என்ன நம்பனா 6 2 8 1 என்டர் பட்டன் கிளிக் பண்ணோடனே அப்படியே ரன் ஆகும். வெயிட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன், ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். Oh!